பிசாசோட பெரிய ஹை லெவல் ஸ்கீம் என்ன தெரியுமா? கன்வின்சிங் பீப்புள்ஸ் மைண்ட். அதை மட்டும் நீங்கள் எதிர்த்து நின்றுட்டீங்க, அந்த எண்ணத்தை, நீங்கள் இந்த உலகத்தில் உங்களை பார்க்கிறவர்கள் இன்னொரு இயேசுவை மறுபடியும் இந்த உலகம் பார்க்கும். வியாதியஸ்தர்கள் அந்த இடத்துல வாழ்ந்து பழகிட்டாங்க. மூணாவது முறை நான் என்டர் ஆகும்போது என் மைண்டே மைல்டா கன்வின்ஸ் ஆகுது. கர்த்தர் சொன்னாரு, யூ ஆர் பீயிங் கன்வின்ஸ்டு, நீ மாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறாய். பாருங்க, சுதாரிச்சிட்டேன் நான். அண்ணன் என் நண்புக்குரியவர், இதைத்தான் இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே பேச விரும்புகிறேன். பிசாசு நம்முடைய மனதை கெடுக்கிறவன். பிசாசு நம்மை கன்வின்ஸ் பண்ணி அந்த பிரச்சனைக்குள்ளே வாழ பழக்கி கொடுக்கிறவன். பிசாசோட பெரிய ஹை லெவல் ஸ்கீம் என்ன தெரியுமா? கன்வின்சிங் பீப்புள்ஸ் மைண்ட். அதை மட்டும் நீங்கள் எதிர்த்து நின்றுட்டீங்க, அந்த எண்ணத்தை, நீங்கள் இந்த உலகத்தில் உங்களை பார்க்கிறவர்கள் இன்னொரு இயேசுவை மறுபடியும் இந்த உலகம் பார்க்கும். உங்கள் சிந்தனையிலே பிசாசு சொல்லுகிற வஞ்சகமான பொய்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கும்போது நீங்கள் தேவ சாயலில் இருக்கிறீர்கள். ஆமென். ஆனால் என்றைக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அன்றைக்கு நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க, என்ன செய்கிறீங்க, எல்லாரையும் மாதிரி வாழ ஆரம்பிக்கிறீங்க. வி ப்ராக்டிஸ் டு அக்செப்ட் சிக்னஸ் அண்ட் டிசீஸ் அண்ட் பாவர்ட்டி. நீ ஏழையாக இருப்பது தோல்வி அல்ல, ஆனால் ஏழ்மையை ஏற்றுக்கொண்டாய் அல்லவா, அங்கே தான் உன் தோல்வி ஆரம்பமாகிறது. நீ தரித்திரனாய் இருப்பது கூட தவறல்ல, ஆனால் தரித்திரத்தை நீ அங்கீகரிக்க ஆரம்பித்தாயானால் அங்கேதான் பிசாசின் வெற்றி ஆரம்பமாகிறது. வியாதி உன் சரீரத்தில் இருக்கலாம் தவறல்ல, ஆனால் வியாதியை ஏற்றுக்கொள்ள நீ ஒத்துக்கொள்ளும் போது பிசாசு கூடாரம் அடிக்கிறான் அங்கே. ஆனால் எத்தனை மாதம் வியாதி இருந்தாலும் நான் இந்த வியாதியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிற இடத்தில் நிற்கும்போது அற்புதங்கள் நடைபெற ஆரம்பிக்கிறது. அப்பொழுது பிசாசு அவரை விட்டு விலகி போனான். இதுக்கு பேர் தான் ஸ்டாண்ட் அப்படின்னு அர்த்தம், ஸ்டாண்டிங் ஆன் யுவர் கிரவுண்ட். அதனாலதான் விசுவாசத்தை பைபிள் என்ன சொல்லுது, விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள், ஸ்டாண்ட் பண்ண, அதிலே ஸ்டாண்ட் பண்ண. இல்லை, அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். ஸ்டாண்ட் பண்ண, ஸ்டாண்டிங் ஆன் யுவர் கிரவுண்ட். வேதம் சொல்லுகிற வசனத்தில் நிலையாய் நிற்பது, அதற்கு பெயர் தான் விசுவாசம். கையை தட்டுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஆமென், ஆமென். உங்கள் எதிரி உங்கள் சிந்தனையை மாற்றுவதற்கு அனுமதி கூடாதிருங்கள். இந்தியா ஏழை நாடாக இருக்கலாம், நான் ஏழையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் குடும்பம் ஏழையின் பின்னணியாக இருக்கலாம், நான் ஏழையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் தகப்பனார் ஒரு ஏழையாக வாழ்க்கையில் இருந்திருக்கலாம், நான் ஏழையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை ஊழியர்கள் வேணாலும் வாழ்க்கையில் ஏழ்மையாக இருந்திருக்கலாம், தரித்திரத்தில் இருக்கலாம், நான் தரித்திரத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. As long as you refuse to accept devil's teachings, you are standing on your ground. பிசாசு சொல்லுகிறத ஏற்க மறுக்கிற வரைக்கும் இன்னும் எழுப்புதல் உங்களுக்குள் உயிரோடு தான் இருக்கிறது. கையை தட்டுங்க. இன்னும் சுகம் உங்களுக்குள் உயிரோடு தான் இருக்கிறது. இன்னும் ஐஸ்வர்யம் உங்களுக்குள் தான் இருக்கிறது. வாழ்க்கையில் தருத்திரம் இருக்கலாம், ஆனால் ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் உங்களுக்குள் ஐஸ்வர்யம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. சரீரத்தில் வியாதி இருக்கலாம், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் இன்னும் சுகம் உங்களுக்குள் தான் இருக்கிறது. அது இன்னும் சாகலை. கையை தட்டு, கையை தட்டு. இன்னும் சுகம் உங்களுக்குள் தான் இருக்கிறது.
ஆனால் என்றைக்கு ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ அன்றைக்கு தான் பிரச்சனை. அதனால தாங்க இந்த கொடிய இந்த 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 பிசாசானவன் பிரசங்கிகளை கையில் பிடிச்சி இந்த பிரசங்கம் பண்ணுறவனுக்கே தப்பு தப்பாக சொல்லி கொடுத்தான். தருத்திரம் கிறிஸ்தவர்களுக்குள்ளே வந்தபோது பிசாசு ஜெயிக்கலை. அவனுக்கு தெரியும் இது நமக்கு நிரந்தரமான வெற்றி இல்லைன்னு. ஆனால் ஊழியக்காரன் தருத்திரம் தேவன் கொடுத்தது என்று பிரசங்கிக்க ஆரம்பித்தான் பாருங்கள், அன்னைக்கு தான் அவனோட வெற்றி ஸ்ட்ராங் ஆச்சு. ஏனென்றால் இதுவரை தருத்திரம் இருந்தது, ஆனால் மனதுக்குள்ள எதிர்ப்பு சக்தி இருந்தது. ஆனால் பிரசங்கத்தை கேட்ட உடனே உங்கள் எதிர்ப்பு சக்தி போயிருச்சு, தருத்திரத்தை என்ன செஞ்சிட்டீங்க, வரவேற்றுட்டீங்க. அன்னைக்கு தான் வாடகைக்கு இருந்தவன் வீட்டை சொந்தத்துக்கு வாங்கிட்டான். எவ்வளோ ஒரு கொடுமை சார் இது. வியாதி உங்கள் சரீரத்திலே இந்த கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் கொடுத்த போது பிசாசுக்கு வெற்றி வரவில்லை. ஆனால் என்றைக்கு வியாதி என்பது பவுலுக்கே இருந்துச்சு, அவனுக்கே இருந்துச்சு, ஊழியர்களுக்கு இருந்துச்சு, உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தானோ ஊழியக்காரன், அன்னைக்கு தான் பிசாசின் வெற்றி கிறிஸ்தவர்களுக்குள்ளே ஸ்ட்ராங் ஆச்சு. ஏன்னா நம்ம எல்லாரும் அக்செப்ட் பண்ண ஆரம்பித்தோம், ஓ வியாதி ஆமென்.